ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. திருச்சி துறையூர் ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் முருகப்பெருமானின் ஏழாம் படை வீடு நவகோடி சித்தர்களின் சன்னிதானம் மகான் ஆறுமுக அரங்கமா தேசிக சுவாமிகளின் தவத்தடத்திலிருந்து நாம் இப்போது இந்த நேர்காணலை தூங்குகின்றோம். இங்கே திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். திருச்சி மாவட்டத்திலிருந்து இவர்கள் சென்ற வாரமும் அவருடைய அனுபவங்களை ஓங்காரக்குடியில் பெற்ற அனுபவங்களையும் ஆசாரியின் தவ ஆற்றலையும் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்களையும் நம்மளுடன் பகிர்ந்திருந்தார்கள். மேலும் இன்று சுவாரஸ்யமான இரண்டு சம்பவங்களோடு அண்ணன் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அனுபவங்களை இப்போ மீண்டும் கேட்டு பெறலாம். வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. சொல்லுங்க, போன வாரம் உங்களோட நிகழ்ச்சிகள் அதெல்லாம் மாசி பௌர்ணமி நிகழ்ச்சிகள் சொல்லியிருந்தோம். அது வந்து ஐயா மூலமாக தான் எனக்கு நாடி மூலமாக வந்து அந்த பழைய அந்த இது ஆடி வியாபாரம் அதை வந்து விட்டுட்டேன். விட்டுட்டு நம்ம கலைக்கு வந்து அதுக்கு வந்து ஐயாவும் காரணம். நாடியில் சொன்னாலையும் ஐயாட்ட வந்து ஆசிர்வாதனாலையும் ஆறு பௌர்ணமி வந்ததுனால அந்த தொழிலை விட்டுட்டு இப்போ வந்து ஜோதிர கலைக்கு நான் வந்திருக்கேன். இந்த ஜோதிர கலமாக எனக்கு இந்த நாடி மூலமாக எனக்கு ரொம்ப தொடர்பு உண்டு. நம்ம ஐயா ராஜேந்திர ஐயா அவருக்கு உன்னாரு வந்ததன் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகள் எனக்கு தொடர்பு உண்டு இந்த துறையில். இந்த துறையில் இப்போ அதில் நம்ம இதில் நாடியில் பார்த்தீங்கன்னா புண்ணிய பாவம் புண்ணிய பானம் வந்துட்டு இருக்கு. மெயினாக அதாவது ஆமாம். இப்போ எங்கள் ஜோதிடத்துக்கு ஒரு ஒன்று உண்டு, ஜனனி ஜென்ம சவிக்கானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியாதான் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கான்னா அப்படி எழுதுவோம். ஒரு குழந்தை என்னன்னா இந்த இந்த உயிர் இந்த இந்த ஆன்மா இந்த ஆண் இந்த பெண் முந்தைய பல ஜென்மங்களில் செய்தார் முந்தைய ஒரு பிறவை இல்லை முந்தைய பல பிறவையில் செய்த அந்த புண்ணிய பாவத்தோட கோர்வை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் வந்து அம்மா வீட்டில் வந்து அந்த குறிப்பிட்டதுலேருந்து அது வந்து பிறக்குது. அப்போ முந்தைய ஜென்மங்களை பண்ண புண்ணிய பாவத்தை அனுபவிக்கத்தான் நம்ம ஒவ்வொருத்தருமே பிறவை எடுத்துருக்கோம். அதான் உண்மை. இதை நம்ம வந்து நாடி மூலமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு நிறையா வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஏன்னா நாடியில் நானும் பார்த்துக்கிட்டேன் ஒரு 200-300 பேர்த்துக்கு மேலே எங்கள் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் அவங்க கூட்டு அவங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் பிரேக எடுத்து வச்சு எதனால் இந்த கஷ்டம் அவங்களுக்கு வந்துச்சு அதுக்கு நம்ம நூலில் என்ன சொல்கிறாங்க அதில் நம்ம அகத்தெரியாத கூட என்ன பங்கு இவர்கிட்ட வந்து என்ன நம்ம செஞ்சோம் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. அதில் இன்றைக்கி ஒரு ரெண்டு சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னாவே அது வந்து பெரிய ஒரு ஆச்சரியம். அவளை காத்துட்டு ஆமாம் ஆச்சரியம் கொடுத்தது. இதெல்லாம் இப்படி கூட ஒரு சித்திராலயம் நாடு வீச்சக்காரலையும் கூட இப்படி கூட முடியுமா? இன்னும் பெரிய வேப்பான செய்தி. அதை என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல இப்போ நம்ம இங்கே வர்றோம்னா நம்ம எல்லாருமே வர்றாங்க. இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் வர்றாங்க. நம்ம ஐயாட்ட மத வேறுபாடு இல்லை, அது ரொம்ப முக்கியமான கருத்து. அப்போ ஒரு முஸ்லீமோட அடியா எனக்கு நண்பர், அவருக்கு அவங்க அம்மாவுக்கு மொத்தம் வந்து 4 குழந்தை, 2 ஆண் 2 பெண். அந்த அம்மாளுக்கு உடம்பு பூரா தோல்வியாது. உடம்பு பூரா நம்ம இது சொல்லுவாங்களே வெண்குஷ்டம், நம்ம பூரா ஓட்ட ஓட்ட. நம்மளுக்கு வயசு ஒரு 55 இருக்கும், 2 ஆண் 2 பெண். அவர் வீட்டுக்காரர் சரியாக கவனிக்கல. பையன் மூத்த பையன் தான் கவனிச்சிருக்கான். அவன் தான் எனக்கு நண்பர். நண்பர்னா சின்ன பையன் அவர். சரிங்க. அவர் சொன்னார் என்னென்ன, அவர் எல்லா இங்கிலீஷ் வித்தியாரம் பார்த்துட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியும் பார்த்துட்டு 19-20 எல்லாம் உள்ள அந்த நெகம் பூரா புருவாயிடுச்சு. இனிமேல் இவர் தாங்காது. அப்படி கையை உள்ளே விட்டால் அப்படியே பொந்து பொந்தா போதும். எல்லாம் ரவுண்ட் ரவுண்டா அவங்க இது ஒரு இதில் பிளாஸ்டிக் பேர் போட்டு தான் அந்த அம்மாவை வந்து விரித்து வச்சுருந்தாங்க. ஏன்னா இதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா? எல்லாருமே முடிஞ்சுன்னு சொல்கிறாங்கண்ணே, நீங்கள் நாடிங்கிறீங்க, சித்தருங்கிறீங்க, மகான்கிறீங்கிறீங்க, அன்னதானங்கிறீங்க, ஏதாச்சும் எங்கள் அம்மாவுக்கு செய்ய முடியும் அப்படின்னா நமக்கு தான் இங்கே வந்து தைரியம் இருக்கேன், நேர்மை இருக்குது. நம்ம தான் பார்த்துருக்கோமே, சரி ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம். முயற்சி பண்ணி பார்ப்போம்ட்டு நான் அவங்க வீட்டுக்கு போனேன். ஒத்த ரூமில் படுத்துனாங்க. அப்படியே மேலே துணி வேலை விரிக்கும்ல, அந்தளவுக்கு உடம்பு போகிற கண்ணமாக எல்லாம் சீ பொத்து ஊற்றுது. எல்லாம் 10 விரலும் எல்லாம் ரத்த உடனே போனால் எல்லாம் முழுவாயிடுச்சு. எல்லாம் தடம் முடி பூரா எல்லாம் உளுந்து எல்லாம் எல்லாம் வெள்ள வழியாக புண்ணாக இருக்குது. பக்கத்தில் போக முடியல. மேலே ஆயின்மெண்ட் போட்டிருந்தாங்க, பக்கத்தில் போக முடியல. நான் பார்த்தேன் என்னடா பண்ணு சொல்லிட்டு பார்த்தேன். உடனே ஒரு இங்கு பணம் வாங்கிட்டு வாங்கினேன். இங்கு பணம் வாங்கிட்டு அந்த அம்மாவோட கொஞ்சம் துணியை மூட சொல்லி அந்த அம்மாவோட இடதுகரை எடுத்தேன். எடுத்துட்டு அவரையும் கூட்டிக்கிட்டு ஆமாம் அந்த அம்மாவோட பையனை கூட்டிக்கிட்டு ஒரு குத்து மதிப்பாக சொல்லுப்பா அவங்க அம்மாவோட வயசு தானிருக்கேன். அந்த அந்த 55 வயசு இருக்குன்ட்டு அவங்ககிட்ட கேட்டு சொன்னாப்பில. சரி. உடனே நம்ம ஐயா போட்ட நாட்டை வரநிலை என்கிட்ட போனேன். சரி. அவரும் நம்ம ஐயாவுக்கு நூல் வாசித்தானே. கண்டிப்பாக. அப்புறமேலே அவர்கிட்ட போனேன். அவர்கிட்ட போகும்போது இந்த ரேகை பார்த்தவொன்னே அந்த அம்மாவுக்கு வந்து டேட்டா எது அதாவது அதை குத்து மதிப்பாக சொல்கிறோம், டேட்டா பர்ஸ் முடிச்சா தெரியாது. அவங்க முஸ்லீம் எழுதி வைக்கிறது இல்லை. இருந்தாலும் நாங்கள் வச்சு கிச்சு முடிச்சு பண்ணி அந்த அம்மா கூட போடுறாங்க. எத்தனை பேர் ஐயா என்ன பண்ணுறாங்க? இப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சி கடைசியில்
அந்த அம்மா பேர் வீட்டுக்காரர் பேர் எல்லாம் வந்து சரியாச்சு எடுத்தாச்சு நூல் கடிச்சு நூல் வந்துருச்சு அப்போ என்ன சொல்கிறது இந்த அம்மா இன்றைக்கி தோல் நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டு குத்து உயிரும் குலையுமா சாறு பூரா உரியப்பட்டு சக்கையாக கிடக்கிறாங்க மரணப்படுக்கையில் கிடக்கிறாங்க இவங்களை பார்த்தா நீங்கள் வந்து கேட்க வந்திருக்கீங்க அப்படின்னு ஐயா பிரணீர் நூலில் அது வந்து அகத்தியர் கவிசீரஸ்டன் நூல் தானே ஏன்னா அப்போவே இங்கே வந்து நான் வந்திருக்கேன் அவங்க அவர் வரண மூலமாக நம்ம இதுக்கு ஆசனத்துக்கு வந்து வந்திருக்கேன் அப்போ இதுக்கு என்ன வந்து வைத்தியம் பார்க்கணும் நான் கேட்டோம் அப்போ அவர் சொன்னார் துறையூர் ஐயாட்ட போய் இந்த அம்மாவோட இடக்கேட அரிசி இடக்கேட அரிசி வாங்கி கொடுத்து ஐயாவுக்கு ஒரு காய் வெட்டி வச்சு சஸ்திரம் வச்சு 108 ரூபா பழம் வச்சு அவர்கிட்ட ஆசி வாங்க முதல்ல குரு ஆசி ரெண்டாவது கொல்லிமலை அடிவாரத்துக்கு போங்க அங்கே போனீங்கன்னா அதாவது நம்ம இங்கே இங்கேருந்து இது எங்கே போகிறோம்னா துறையூர் போகிறோம் துறையூர்லேருந்து நாமக்கல் போகிற பஸ் ஏறணும்னா மூலக்காடுங்கிற ஒரு இடம் வரும் சரி அந்த ஊர்லேருந்து அங்கே இறங்கிங்க இறங்கி உள்ளார 3 கிலோமீட்டர் நடந்து போங்க அங்கே வந்து ஆறுமுக வைத்தியர் மறைந்த ஆறுமுக வைத்தியரோட மனைவி பாப்பாத்தியம்மா இந்த தோலுக்கு மட்டும் சிதோதியம் பார்த்துருக்காங்க அந்த அம்மாட்ட போய் கலந்து நீ ஆலோசனை பண்ணி தக்க மருத்துவத்தை எடுத்துட்டீங்கன்னா 3 மாதத்துலேருந்து 6 மாதம் அவனை அடையணும் மாதம் மாதம் இங்கே நம்ம ஐயா பார்த்து குடிலுக்கு பார்த்து இயன்றளவு அன்னதானத்துக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரெண்டு ஒரு கோயிலும் சொல்லியிருந்தாங்க அது அவங்க தர்கா அது அவங்க தர்கா அதுக்கு நம்ம அந்த கிளியூர்னு இருக்குது சரி நம்ம கல்லணை பக்கத்துக்கு அதில் வருது அந்த கிளியூருக்கு வருது நம்ம நூலில் மொழி பேசும் பறவை உரான் இப்படி கிளியூருக்கு மொழி பேசும் பறவை வந்திருக்கு அங்கே ஒரு அவங்க மகான் அடக்கம் இருக்காரு அவற்றையும் பேசுவோம் சொல்லிச்சு அப்புறம் நேராங்க அந்த நாங்கள் எதுக்கு போனோம் கொல்லிமலைக்கு போனோம் அந்த மூலக்கால அனிமா ஒரு சாயந்தரம் ஒரு 6 மணி இருக்கும் ஆனால் அந்த பையன் போய் இறங்கி போனால் ஒரு 3 மணி உள்ளே போகுது அங்கே போனால் அப்புறம் கேட்டால் சொல்கிறாங்க கேட்டவொன்னே அந்த வந்து விடுதானே போங்க அப்படின்னு சொன்னாங்க அங்கே ஒரு 10 ஏக்கர் இருக்குது அங்கே ரொம்ப ஒரு 45 வயசுக்கு உட்காந்துட்டு எல்லாம் வேலை வாங்கிட்டு இருக்குது நாயில் நிற்குது நல்லா வசதியாக இருக்காங்க அப்புறம் எங்களை பார்த்து வாங்கலாம் எங்கேருந்து வாங்கினா நான் அந்த மாதிரி வரமா திருச்சியிலேருந்து இந்த பையனோட அம்மாவுக்கு இது மாதிரி எல்லாம் தோல் நோய் அப்படியே நம்ம இந்த மீல் செதில் இப்படி இருக்கோம் அது மாதிரி இருக்குமான்னு நாங்கள் ஒன்று சொன்னோம்னா அந்த அம்மா வரிசையாக சொல்லுது இப்படி இருக்குமா இப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு கேட்குது ஆமாம் ஆமான்னு சொல்கிறோம் சரி இதுக்கு நான் வந்து மருந்து தர்றேன் அந்த அளவுக்கு துல்லியமாக அவங்களால கணிக்க முடியும் என்னங்க சும்மா ரெண்டு தாங்க சொன்னேன் அதுதான் ஞானங்க ஞானம் சித்த மருத்துவத்தோட மகிமை அது சித்த மருத்துவம் மட்டுமில்ல அந்த சித்தரோட மகிமை சேர்த்துக்கலாம் அதில் சேர்த்துக்கலாம் அதாவது எந்த நோய் யாராவது குணமாகவும் சில பேர்த்துக்கு நாடி மூலமாகவும் நாடியே என்ன அகத்தியர் தானே ஐயா அப்புறம் அகத்தியர் தானே நம்ம ஐயா சீடுற நம்ம சொல்லிச்சு கேட்க அது மாதிரி சொல்லுது அதிசயமாக இருக்கு அந்த அம்மாவில் பார்த்தா படித்த மருத்துவம் தெரியல அவங்க பாரம்பரிய மருத்துவம் அவங்களோட மாமனார் செஞ்சார் வீட்டுக்கார் செஞ்சார் ரெண்டு பேரும் வளர்த்துட்டாங்க அப்போ அவங்க இருக்கும்போது அந்த அம்மா போய் வந்து மூலிகை வந்து பறிச்சு வருமா இப்போ அது மாதிரி பறிச்சு அந்த பரமரத்தில் கூட காசு கவனிச்சு சேர்க்கிறாரு அந்த மாதிரி தான் 10 ஏக்கர் விவசாயம் இருக்கார் அந்த மாதிரி வந்து ஒரு சேவைக்காக செஞ்சிட்ருக்கு பல இங்கிலீஷ் வைத்தியக்காரங்களுக்கு அந்த தோல் வியாதி குணமாகவங்கெல்லாம் கார் போட்டு வந்து இந்த அம்மாட்ட வந்து பார்த்துட்டு குணாயிட்டு போயிட்டு இருக்காங்க இப்போவும் கேட்டாங்க ஏன் அந்த அம்மா நீங்கள் தூக்கிட்டுறக்கூடாதுன்னு கேட்டாங்க தூக்கிட்டு நிலமில் அவங்க இல்லைம்மா எல்லா இங்கிலீஷ் வைத்தியரும் ஆங்கில வைத்தியரும் கைவிட்டாங்க இப்போ நமக்கு வந்து அகத்தியர் நாடு வச்சுத்திரியும் அகத்தியருக்கு மூலமாக நாங்கள் இங்கே வந்து இடைக்கடை அதை வந்து நிதியாக கொடுத்துருவோம் அன்னைக்கு அம்மா ஒரு 55 கிலோ இருப்பாங்க அன்னைக்கு கிலோ ஒரு 30 ரூபா வச்சுக்கோங்க 53,500 ரூபா இப்படி வந்து ஐயாட்ட நிதியாக கொடுத்துட்டோம் அவர் மேலே அதை கொடுத்துட்டு தான் அப்புறம் அங்கே போனோம் அப்புறம் அந்த அம்மா சொல்லிச்சு ஒன்றும் பயப்படாதீங்க நான் உள்ளுக்கு ஒரு பொடி தர்றேன் மேலே பூசறதுக்கு ஒரு பொடி தர்றேன் என்ன சாப்பிட்ணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்ற ஹிஸ்ட்ரி தர்றேன் நீங்கள் நீங்கள் பாருங்கள் 3 மாதத்தில் அது வந்து குணமாகும் மறுபடியும் 3 மாதம் நீங்கள் வந்து மருந்து வாங்கிருப்பாங்க 6 மாதத்தில் அது வந்து குணமாயிருது இப்படி இது பெருசாக ஒரு படிப்பு இல்லை கிராமத்துக்கார அம்மா ஆனால் ஏதோ விஷயம் அந்த அம்மாட்ட இருக்குது சேர்ந்து உடனே உள்ளே போய் ஒரு நைஸ் பொடி நம்ம அந்த தோரஞ்செடியில் இருக்கிற மாதிரி தோறு மூலிகை பொடி நைஸ் பொடியாக கொஞ்சம் அள்ளி கொடுத்துச்சு அது வந்து உள்ளார எதுமா தேன் கலந்து தீக்கிறது மேலே பூச்சி குளிக்கிறதுக்கு கொஞ்சம் நைஸ் பொடி பிடிச்சி இது இந்த கருவாடுகள்லாம் தேங்கக்கூடாது இது திங்கலான எழுதிக்கிட்டு சொல்லிச்சு நாங்கள் எல்லாம் எழுதிக்கிட்டோம் இதை போய் முதல்ல தேங்க ஒரு மாதத்துலேயே அந்த புண்ணு அந்த ரத்த சீரெலாம் ஆறிடும் அப்புறம் மாதம் மாதம் அந்த புள்ளிகள்லாம் மேடையில் வரும் அந்த ஆனால் அதை வெளில தழும்பு இருக்கும் புண்ணு இருக்காது அரிப்பு இருக்காது வெள்ளத்திரும்ப அப்படி நாளே இருக்கும் அது கூட நம்ம வந்து மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிச்சு எங்களுக்கு அந்த அம்மா ரொம்ப காலத்துக்கு இருப்பாங்க அதை ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க ஏன்னா அந்த அம்மாவோட வைத்தியத்தில் அந்த அம்மாவோட வைத்தியத்தில் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதுல்ல அந்த அம்மா சொல்கிறாங்களே என்கிட்ட கார் போட்டு வர்றாங்க சிங்க கோயம்புத்தூர்லாம் எல்லாருக்குமே குணாகும்னு சொல்கிறாங்க
எங்கயோ நாடு விஷயம் பார்த்தா என் பேர் வருதான்னு சொல்றாங்க அதே அவங்க அப்ப எங்க வேற நாட்டு பார்த்தாலும் வந்திருக்க மாட்டேங்குது இல்ல நம்ம கிட்ட பாக்குறதுன்னு நம்ம ஊர்ல என்ன பண்றாரு இங்க நாடி பார்த்தத சொல்லாதீங்கட்டாரங்க இங்க நாடி பார்த்தத சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க ஏன் சொன்னா என்ன அந்த அம்மாவுக்கு ஏதாச்சும் கூட ஏறி மனநிலை ஏறுமோ தெரியல அவர் சொல்லாண்டாங்க அப்புறம் எங்களை கேட்டாங்க எப்படி இருந்தாங்கன்னு நாங்கள் உங்ககிட்ட பார்த்தவங்க குணமானவங்க சொன்னாங்க நாங்கள் அந்த வந்தேன்னு சொன்னோம் நாங்கள் அப்படின்னு சொன்னான் ஆனால் அந்தம்மா சொல்லுது ரொம்ப நாடிலாம் வருதான் என் பேர் நான் பார்த்ததுக்குள்ள அவங்கெல்லாம் வர்றாங்க எங்கிட்ட வருவாங்க முக்காசி எல்லாருமே கிட்டத்தட்ட குண ஆயித்தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிச்சு அப்புறம் அந்த உள்ளார சாப்பிட்றதுக்கு மேலத்தேச்சு குளிக்கிறதுக்கும் அது இல்லாமல் இன்னும் சாப்பிடணும் இன்னும் சாப்பிடக்கூடாது ரெண்டு எழுதி கொடுத்தாங்க இதுக்கு இது கண்டிஷனாக இருக்குன்னா நீங்கள் போயிட்டு வாங்க ஒரே மாதத்தில் புண்ணாறிடும் மூணு மாதத்தில் சரியாகிடும் இன்னொரு மூணு மாதம் வந்து நீங்கள் வாங்கிட்டு போகணும் மொத்தம் ஆறு மாதம் சாப்பிடுங்க அது பாரு எங்கே போகுது பாரு அந்த தோல்வியாதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொன்னாங்க நாங்கள் கூட ஒரு 2000-3000 கேட்குன்னு பார்த்தோம் ஒரு 500 தான் கொடுத்தோம் நாங்கள் 2000 எடுத்து போயிருந்தோம் நாங்கள் தான் இங்கே நிறையா செலவு பண்ணி பார்த்துருக்கேன் இங்கிலீஷில் ஆமாம் எவ்வளோன்னு எங்களுக்கு தெரியாது நூலில் வந்துச்சு போய் பாருன்னு சொல்லிச்சு அங்கே போனான் ஒரு 200-300 நம்ம வாங்குச்சு ஏமா அப்படின்னா எனக்கு அதுப்போ 10 ஏக்கருக்கு இந்த மூலிகை போய் பறிச்சுடுறாங்கல்ல அவங்களுக்கு செலவுக்கேத்தான் அந்த காசுக்குது எனக்கு இதை வச்சு நான் சாப்பிட்றதுல இது பரம்பரையாக வந்துக்கிட்டு இருக்கிறது எங்ககிட்ட ஒரு இறைக்கடை மையமும் நாங்கள் கொடுத்தா எல்லாமே திருதுங்கிறாங்க 20 ஏக்கருக்கு நான் இதை நான் வந்து வருமானத்து சில சேவை செஞ்சிட்ருக்கேன் அதனால் நாங்கள் வந்து ஆளை விட்டு பறிக்கிறதுக்காக தான் இந்த காசு வாங்குறேன் நான் ஆச்சரியப்பட்டு கொடுத்தோம் அப்புறம் இருட்டாயிருச்சு நம்ம லைட் அடிச்சு வந்து விட்டு வந்துச்சு அப்புறம் மறுபடியும் போட்டுக்கு வந்து பஸ் ஏறி வந்துட்டோம் நல்ல வேலை அந்த அம்மாவுக்கு 2 ஆண் மூத்தவன் 2 பொண்ணு பிளஸ் அந்த 2 பொண்ணு இருக்கிறனால அதை குறிப்பாட்டக்குள்ள அதுக்கெல்லாம் 17-18 வயசு இருக்கனால ரெண்டு அந்த பொண்ணு நாங்கள் சொன்ன மாதிரியே மருத்துவ புறையா உள்ளாரையும் சாப்பிட்றதுக்கு மருந்து மேலே தேய்ச்சி குளிக்கும் அது அதே பவுட்ரு போனவுடனே 30 நாளில் பார்த்தீங்கன்னா அந்த சீ புண்ணெல்லாம் ஆறிடுச்சு அப்புறமேலும் அந்த நான் 3 மாதம் சொன்ன மாதிரியே கடைப்பிடிச்சான் எல்லாம் புண்ணு பூரா ஆறிடுச்சு அப்போ என்னாச்சு மே புண்ணு ஆனால் கூட உள்புண்ணு இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த அம்மா மறுபடியும் வந்து 3 மாதம் சொல்லிச்சு அப்புறம் மறுபடியும் ஏம்மா நீங்கள் எல்லாம் சொன்ன மாதிரி ஆச்சுமா இன்னொரு 3 மாதம் தரையில் கொடுக்கணுன்னா அப்போ ஒரு காசு வாங்கிட்டு போவாங்க இது மூடுங்க இந்த மாதிரி சரியாக போயிடும் வர வேண்டியதில்லை இது இனிமேல் வராது என்ன சொல்லிச்சு எப்படி நம்ம ஒரு படிப்பு இல்லாதவங்க எப்படி சொல்கிறாங்க அப்போ ஏதோ ஒரு தொடர்பு ஏதோ ஒரு சித்திரட்டை அந்த அம்மா போன பிறவில்லை ஏதாச்சும் மருந்து தெரியல அப்படின்னு வந்துட்டான் அப்போ அந்த அம்மா படுக்கையில் படுக்கும்போது இந்த அம்மா தேராதுன்னு நினச்சான் ஆனால் நூலில் என்ன வந்துச்சு இந்த அம்மாவுக்கு இப்போ 55 இவர்கிட்ட போய் இந்த அம்மாட்ட நீ வந்து வைத்தியம் எடுத்துக்கிட்டேன்னா 57 அப்படி இருப்ப 60 அப்படி இருப்ப எல்லா பிள்ளையும் கல்யாணம் பண்ணுவா அந்த பிள்ளையோட பிள்ளைய வைப்பாப்ப வேற பிள்ளைய கொஞ்சம் வருது கிட்டத்தட்ட 68 வயசில் வருது இங்கே 55 வயசில் அந்த அம்மா வந்து இப்போ மரணப்படுக்கல் இருக்கு இதை செஞ்சால் 68 வரையில் இருப்பேன்னு வந்திருக்குது நம்பவே முடியல அப்புறம் இந்த 3 மாதம் 6 மாதம் அந்த புண்ணு ஆறும் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அந்த மாதிரி ஏன் நல்லா வரலாம் உட்காந்துக்கிட்டு ஆக்டிவாக ஆரம்பிச்சிருச்சு சொன்ன மாதிரியே 2 பயலுக்கும் 2 பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி 4 பேர்த்துக்கும் பேரப்புள்ள பிறக்க வரலையும் இருந்து இப்போ தான் சமீபத்தில் தான் வந்து மறைஞ்சாங்க அப்போ இங்கே வந்து மாதம் அங்கே வந்தோம் அந்த அம்மாவோட இடைக்கு வந்ததை நிதியாக கொடுத்துட்டோம் என் நம்ம வந்து ஒரு அரிசியாக கொடுத்தா வெவ்வேறு அரிசியாக இருக்குது மாற்றிருக்காங்க இங்கே கொடுத்தா அப்படியே அரிசியாக பொருள் அதை செஞ்சான் மகன் கையில் கொடுக்குற பொருள் ஆமாம் கொடுத்தாட்டம் பண்ணேன் இதெல்லாம் எப்படிங்க சாத்தியமாகுது இதெல்லாம் அந்த மகான்கூட அதுதானே அப்போ இல்லை இப்போ நம்ம சந்திர காணொலியில் முக்கியமான விஷயம் பார்த்தது நாடி ஜோதிடத்தின் நம்பகத்தன்மை ஆமாம் அதுதான் வந்து நம்ம பேசியிருந்தோம் அதில் ஆசன் நூலாசானே அவரோட அனுபவங்களை பேசியிருந்தோம் ஆமாம் இப்போ அதுக்கு மேலே ஒரு சாட்சியாக நீங்கள் சொல்கிற ஆமாம் உண்மை அதுவும் வந்து நாடிகள்லேருந்து ஏதோ ஒரு சித்தர்கள் மகாபுருஷர்கள் இந்து மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாங்கன்ற மாதிரி ஒரு கற்பனை இருக்குது அவங்க ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவங்க அப்படின்ற விஷயம் இப்போ இந்த ஒரு முஸ்லீம் மதத்தில் இருக்கவங்க மேற்கொள்ளும் அரங்கன் மேற்கொள்ளும் தான தர்மங்களுக்கு பொருளுதவி செய்வதனால் அவர்களுடைய மரண கண்டங்களை தப்பிக்கின்ற ரகசியங்களை கொடுத்திருக்காங்க நிறைய மகான்கள் அதுக்கு இது ஒரு சாட்சி அவங்க வந்து மரண படுக்கையில இருந்து மீண்டு குணமாயி நல்ல ஒரு 11 வருஷம் இருக்க போறாங்களா நான் அந்த இங்கு வாங்கும்போது அம்மா ரொம்ப
மூச்சுடைய சிரமப்பட்டாங்க. எப்படிடா அந்த மருந்து வேலை செஞ்சுன்னு பார்த்தா நல்ல வேலை ரெண்டு பொம்பளை பிள்ளை இருந்துச்சு. அந்த அம்மா குறிப்பிட்ட பார்க்க அவங்க இருந்துச்சு. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், சொல்லுங்க. முக்கியமான விஷயம் அது, இதை விட முக்கியமான விஷயம் சொல்லுங்க. அதிசயம், ஆச்சரியம், ஒரு மனுஷன் எப்படி வாழ்க்கையில் வந்து நடக்கணும், ரொம்ப கவனமாக எடுத்து கால் வைக்கிறதுக்காக இது ஒரு விஷயம் சொல்லுங்க. எங்கள் நண்பரோட மக, அதுக்கு வந்து அவருக்கு வந்து நாலு பொண்ணு, ஒரு பொண்ணை வந்து கட்டி கொடுத்தாரு. அதுக்கு சின்னாயி மிக்சி பெரியாயி புழப்படி சிலாம் போட்டு வள்ளத்தில் ஒரு டீ கடைக்கார பையலுக்கு கட்டி கொடுத்துச்சு. சரிங்க. ரெண்டுமே சிறு வயசு தான், நல்ல மாதிரியே குடும்பம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சரிங்க. கல்யாணம் முடிஞ்சு ஒரு 8 மாதத்தில் அந்த புள்ள 3 மாதம் கர்ப்பமாக இருந்துச்சு. சரிங்க. அந்த கணவர் வந்து டீ கடையில் ஓனர், மதியம் சாப்பாடு வந்திருக்கிறாரு. பேச்சுவாக்கில் இந்த அவங்க நல்லாயிருக்காங்க, அவங்க நல்லாயிருக்காங்க, உனக்கு வந்து மூக்கு சரியில்லை இவர் சொல்லிட்டார். ஏன் இந்த மூக்கு இப்போ இப்போ தான் தெரிஞ்சு, அப்போ பொண்ணு கட்டுறதுல அப்படியே பிரச்சனை, விளையாட்டுக்கு வாக்குவாதான் இருந்துச்சு. அப்படி போடி அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, பக்கத்தில் பாத்ரூம் போயிருக்காரு. இந்த பொண்ணு கோச்சிட்டு ஓடி போய் அடுப்பட்டு இருக்கிற சீமனை ஊற்றி ஊற்றிச்சு, ஊற்றிட்டு கொத்திக்கிச்சு. ஒரு 10 காசுக்கு பல வருஷம், ஒரு நிமிஷத்தில் கல்யாணம் பண்ணி 8 மாதம், வயிற்றில் 3 மாதம் கற்பான். எவ்வளோ ஒரு ஆவேசத்தில், வேகமாக, அவசரத்தில் என்ன சொல்லிவிட்டான் புருஷன், இப்படிலாம் அந்த பிள்ளை எதுக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அட உனக்கு மூக்கு சரியில்லை, உனக்கு மூக்கு சரியில்லை சொல்லிட்டு போ, இதானே இயற்கை அப்படின்ட்டு விளையாட்டு பிரச்சனை. இந்த புள்ள அந்த அந்த விதி கொண்டு போய் டபக்குன்னு சீமன் எடுத்து ஊற்றி கொத்திடுச்சு. அவர் பாத்ரூம் பண்ணார், முடியாது அவரும் போட்டு அணைச்சி பார்க்க எல்லாம் அவருக்கு கொண்டு போய் தஞ்சாவூர் இதில் போட்டாங்க. மருத்துவ கல்யாணத்தை போட்டா எல்லாம் பூரா இது கீழே எல்லாம் வெந்து போச்சு. அப்புறம் அங்கே இருக்க பார்க்க முடியாமல் அப்புறம் இங்கே இதுக்கு திருச்சி பிரியாசத்தில் ஒன்று வச்சுருந்தோம். அப்போ வந்து இது கீழே ரொம்ப எல்லாம் சேதம் ஜாஸ்தி. அப்போ நாங்கள் என்ன பண்ணால், இந்த பிள்ளைக்கு நாடி போட்டு பார்ப்போம் எப்படி இந்த சமூகம் சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ண, அந்த பிள்ளையோட அங்கே யாருமே உள்ளே விடல, மேலெல்லாம் கொசுவில் பூத்தி போட்டிருக்காங்க, அங்கே வந்து யாரையுமே ஆம்பளை போக முடியாது, துணியில் போட முடியாது. ஆமாம், போட முடியாது அங்கே, அந்த இதுக்கு ஆம்பளை யாரும் போக முடியாது. சரி சரி. ஆனால் நான் மட்டும் போய் இது சில விஷயம் பார்க்கணுங்க, இது பிழைக்குமா பிழைக்காதான், என்ன பண்ணணுங்க. நாங்கள் ஜோதிட ரீதியாக மருத்துவ ரீதியாக அங்கே நடந்துட்டுருக்கு, நடக்கட்டும், நாங்களும் பார்க்குறோமே ஏதாச்சும். இந்த பொண்ணுனாக்க அவர் இப்போ தானே கொடுத்தேன், கட்டி கொடுத்தான், 8 மாதம் தானே கட்டி கொடுத்தா, 3 மாதம் கர்ப்பமாக கிடக்கு, இப்போ இன்றைக்கி வந்து தீப்பு சிகிச்சை கிடக்குது. இது அவந்திக்கு ஊற்றி வச்சானா இல்லை இதை ஊற்றிச்சா, இன்னும் அதுலேயே என்ன டவுட் இருக்குது. அங்கே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. அப்புறமேல நான் என்ன பண்ணேன், போய் பார்த்து அந்த வேக ரூட் நல்ல வேலை இதெல்லாம் இருந்துச்சு, வேக எடுத்தோம், கேட்டப்படத்தில் இருந்துச்சு. அப்போ இவர்கிட்ட வந்தோம், அப்போ ஐயா இவர் தனியாக போட்டார், அதான் ஐயா வந்தோம். சரி. போட்டவொன்னே அவர் அவர் போட்டு சொல்கிறாரு, எப்படி பிடிச்சிங்க. அது போகிறது, இந்த பெண்ணு இப்போ இது மாதிரி தீக்குளிச்சு இது மாதிரி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கணும், உயிருக்கு போராடுது இந்த பெண்ணு, பிழைக்குமா பிழைக்காதா, ஏதாச்சும் நம்ம வந்து சாந்தி பெற நம்ம பண்ணலாமான்னு கேட்க வந்திருக்கீங்க. அந்த பொண்ணோட அப்ப ஒரு பொண்ணை வந்து சித்தப்ப வந்தாங்க. அப்ப அப்ப அதுல வருது, இந்த பெண்ணு பிழைக்காது, இந்த பொண்ணு இந்த பிறவியில் இருந்து வளர்ந்து புருஷனை கட்டி பிள்ளைய கட்டி வாழ்றதுக்காண்டி இந்த பிள்ளை பிறக்கலை, இந்த பொண்ணு முன் ஜென்மத்தில் பொண்ண பாவத்தை அனுபவிக்க பரிவர்த்தனைங்கிறது. அப்போ என்ன செஞ்சுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு போன பிறகு தஞ்சாவூர் பக்கம் பெரிய ஒரு மிட்டா மராசன்னு சொல்லுவாங்களே, 20 ஏக்கருக்கு இந்த மாதிரி பண்ண குடும்பத்தில், வசதியான குடும்பத்தில் நல்லா ஒத்த புள்ளைய செல்வாக்காக பிறந்திருக்கு. அப்போ அதை பார்க்குறோம்னா அங்கே இப்போ எல்லாம் வந்து மாடு ஒரு 50 இருக்கும், ஆடு 100 இருக்கும், பால் கறலாம் இருக்கும். அப்போ ஏதோ ஒரு பசுமாடு சென்னமாடு அந்த கிணறு ஓட்டில் போகும்போது அப்படி வலிக்கு உள்ளே வந்துருச்சு. அந்த கிணறுல தண்ணி இல்லை, ஆனால் ஆழமாக இருக்கும், அந்த சின பசுமாடு வலிக்கில் வந்துருச்சு, உழுதது எல்லாம் காலெல்லாம் முறிஞ்சு போச்சு. அப்புறம் எல்லாம் எல்லாருமே அங்கே வந்து வேலை பார்க்கலாம் ஓடி ஓடி அந்த மாட்டை தூக்கி மேலே கொண்டு வந்து வச்சு கால் கொஞ்சம் முறிஞ்சு போச்சு. அங்கங்கே சிராய்ப்பு. சரி, நம்ம நம்ம பண்ணையோட வைத்தியம் இருக்கார்ல, கூட்டம்னா அவர் கட்டு போட்டு ஒரு வச்சுருந்தானா அப்படியே கொஞ்சம் மாங்க வந்து எழுந்திரிக்கும் பாவன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த புள்ள அந்த பணத்து முறையில் அந்த பண்ணக்கார மகத்து முறையில் ஏன் போகிறீங்க, நம்மக்கிட்ட 100 மாடு இருக்குது, ஒன்று போனால் என்ன கம்மியாக போச்சு, இதை வச்சு தெரியல, இதை வச்சுக்கிட்டு அவரை இவரை வைத்தியரை கூப்பிட்டு கட்டை போட்டு என்ன ஊற்றிட்டு புலப்ப போகிறீங்களா, போய் அவங்கவுங்க புலப்பாருங்கய்யா, இதை தூக்கி ஒரு வைக்கலை போட்டு எரிச்சு விட்டு போகாமல் இங்கே உட்காந்துக்கிட்டு போய் வையால் கூப்பிட்டு உட்காந்துக்கீங்கன்னு, ஏம்மா இல்லைம்மா அவங்க அப்பா அன்னைக்கு இல்லை, அவர் இருந்தால் எத்தாம செய்வார், நீ சின்ன பொண்ணு தெரியும், நான் தாயா இந்த இதுக்கு வந்து பணக்காரரு, போய் வைக்கப்பிள்ள அள்ளி மேலே போட்டு கொளுத்து விடுங்க,
இதை கட்டு போட்டுக்கிட்டு இதெல்லாம் கண்ணை பார்த்துருக்கூடியுமா, நமக்கு பழப்பில்லையா, 100 மாடுக்குள்ளே ஒரு மாதிரி 99 அப்படிங்கண்ணா. அங்கே இருக்கிறவங்க பெரியவங்க வயசுல மூத்தம் எவ்வளோ சொல்கிறாங்களோ அந்த பணத்தை மட்டும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த உயிரோட கொஞ்சம் கூட ஈவிறக்கு இல்லை, அது ஒரு சினப்படுமா. அது முயற்சி பண்ணுவோம், முயற்சி பண்ணணுமா, அதுக்கப்புறம் அது வந்து எந்திரிச்சு இது பிழைக்கிறது அதெல்லாம் வந்து அடுத்த கட்டம். ஒரு ஒரு ஈவிறக்கம் வேணும் வேண்டாமா அந்த பிள்ளைக்கு, அதுதான் அந்த பிள்ளை கடைசி வரலையும் போய் யாரையும் வைத்தியலாம் கூப்பிடாங்கய்யா, வந்தால் எங்கள் அப்பா சொல்லிக்கிறேன் சொல்லிட்டு யாருமே போய் வந்து வைக்க பிள்ளை அழிவு கூடாது அந்த மாட்டு மாதிரி போடலை. நீங்களாம் போட மாட்டீங்க, எல்லாம் ஒதுங்க போய் இந்த பிள்ளை வைக்க போகல கூட இருந்து போய் உடனே அந்த வைக்கல பிடிங்கி போட்டு தீயை வச்சு கொஞ்சம் எல்லாம் வேலைக்காரங்களாம் பதறாங்க, அம்மா இப்படி உங்கள் அப்பா காலத்தில் யார் நடந்ததில்லை இப்படி பண்ணிட்டியாமான்னு சின்ன பிள்ளைதானம்மா, இதுக்கு வைத்தியம் பார்த்து சரி பண்ண வேண்டிய முயற்சி கடமை நமக்கு இருக்குது, இப்படி பண்ணிட்டியாம்மா இது என்னம்மா நியாயம், நீயோ ஒரு பொம்பளை பிள்ளையா அது வேறு கர்ப்பிணி மாடாக இருக்குமான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பாமா அதை புண்ணியமா அது போங்க, எங்களுக்கு பத்து தலைமுறை உட்காந்து இருக்குது சாப்பிட்றதுக்கு இருக்குது அப்படின்ட்டு அந்த புள்ள வந்து அதை சொல்லுது. அங்கே தான் அதை கொஞ்சம் மனுஷன் சிந்திக்கணும், ஆராதரி அங்கே தான் உபயோகப்படுத்தணும். இது பாமலவா, இதுக்கு இதுக்குறா வைத்தியம் பார்க்கலாமே, அது பாட்டில் ஓரமானது போது அது கூட தான் பார்த்துக்கிறான், உனக்கு என்ன கஷ்டம், நீ பாட்டில் போக வேண்டியதானே, ஆனால் இந்த கொடுமையான பாவத்தை நீ செய்யலாமா, அப்புறம் எதுக்கு நமக்கு வந்து ஆண்டவன் ஆராதனை ஒன்று கொடுத்துருக்கான், எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து பண்ணுறது தான் கொடுத்துருக்கான். கண்டிப்பாக நீ அந்த ஆராதனை வந்து தவறாக உபயோகப்படுத்தினா அச்சு கொடுத்தவொன்னா அந்த மாடு அப்படியே அந்த வைக்க போட்டு முடினே அப்படியே வெந்து நொந்து அந்த சின மாடு அப்படியே பசுமை ஆகிடுச்சு. அதெல்லாம் இருந்து பார்க்குறவங்க எல்லாம் பார்த்தாங்க, பார்த்தீங்களா இந்த பொண்ணு சொல்ல பார்த்தீங்களா வேலை முடிச்சு அப்புறப்படுத்திட்டு போய் அவங்க வேலையை பாருங்க கூட்டம் போடாதீங்க. நூலில் இவ்வளோ விளக்கமாக வரல, ஆனால் நான் அங்கங்கே இது இப்படி வந்துச்சு. இல்லை நீங்கள் ஒரு நீங்களும் ஒரு நூல் ஆசானாக இருக்குது, அதனால் அதோட சாரத்தை சாத்தமாக கரெக்டாக சொன்னால் தான் உங்களுக்கு புரியுதா சொல்கிறேன். ஏன்னா நான் ஜோயிட ஆசிரியரும் கூட அதுதான் அப்போ சொல்லணும்ல, ஏன்னா சாதாரண மக்கள் ஒரு சம்பவத்தை எல்லாமே வந்து ஐயா கொடுத்தது தான், நான் ஒன்று எங்கிட்டு பூசாலாம் வருது அப்படின்னு நம்ம அப்படின்னு போரிச்சான். அந்த பொண்ணு தான் இந்த பிறவியில் அந்த அனுபவிக்கிறதுக்கு இதுக்குன்னு வருது நூலில். அதே நேரம் அதே பொண்ணு தான் அங்கே முதல்ல பிறந்தது பணக்கார வீட்டில் நல்ல பொண்ணுல, இன்னைக்கு பணம் இல்லாத வீட்டில் ஏழை வீட்டில் நாலு பொட்ட பிள்ளையில ஒரு பிள்ளையா பிறந்திருக்குன்னு நூலில் ஒரு அழகா. அதனால தான் இப்போ இந்த பிள்ளை தானே அதில் எப்படி தானே வைக்க போகிற எடுத்து போட்டுச்சு, அது மாதிரி இந்த பொண்ணு தானே ஒரு பத்து காசு பெறாத விஷயம். ஆனால் புருஷ மண்டலத்துக்குள்ள இருந்தால் என்ன சிங்கப்பூரில் கட்டாக சீனா கட்டாக நம்ம சொல்கிறது இல்லையா, ரயில் பேச்சு வாக்கில் அது ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. அதுக்கு இந்த புள்ளை போய் இதான் விதிங்கிறது, தான் கையாலே ஓடி போய் எடுத்துக்கலாம் எடுத்து தானே ஓடிட்டு. அதே சம்பவம் பசுமாட சினையாக இந்த பொண்ணு கருப்பாக இருக்குது, அந்த 3 மாதம் கருப்பத்தை வந்து எடுத்துறாங்க, 1 வாரம் இடையில கூட நல்லா எழுந்து உட்காந்துச்சு, அப்புறம் மறுபடியும் உள்ளே போச்சு. 7 நாள் அவதிப்பட்டு அந்த புள்ளை மரணிச்சு. நூலில் அவ்வளோ அழகாக தெளிவாக வந்திருக்குது. அப்போ ஒவ்வொரு மனுஷன் எப்படி நடந்துக்கணுங்கிறத நம்ம பார்க்கணும்ல, மனித அவமானம் ஈவு இறக்கம் அன்பு கருணை பாசம் தயவு நம்ம உயிரை போகிற எல்லா ஊரையும் நினைக்கணும் இன்னும் இருக்கணும்ல. அப்போ அந்த அப்போ அந்த பிள்ளையோட சொல்லிட்டாரு, இது வந்து மன்னிக்க முடியாது கூடியவோ நாங்கள் வந்து இதுக்கு வந்து பிச்சை கருணை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறார் அகத்தியர். அப்போ நாங்கள் கேட்கலாம், இல்லை இல்லை எங்களுக்கு ஏதாச்சும் சொல்லுங்கள், நாங்கள் உங்கள் நூலை பின்பற்றுறோம், அகத்தியர் உங்களை பின்பற்றோம், எங்களுக்கு ஏதாச்சும் வழி சொல்லணும்னு நாங்கள் கேட்குறோம், அந்த பொண்ணுக்கு சித்தப்படணும்னு கேட்குறோம். அப்போ சொல்கிறாங்க, நீ மதுரைக்கு போகிற ரோட்டில் வந்து ஒட்டாம்படி தானே கருங்கால குடின்னு இருக்கு, உள்ளார வந்து அகத்தீஸ்வர் கோயில் இருக்கு உள்ளார, அது வந்து சூரிய பகவான் இருக்கிற கோயில், அங்கே வந்து குன்று மலை இருக்காரு, அங்கே அகத்தியருக்கு வந்து சிவபெருமான காட்சி கொடுத்த கோயில், அங்கே வந்து ஐயாவோட குருநாதர் யார் வள்ளல் பிரான், வள்ளல் பிரானோட அங்கே ஒரு மடம் இருக்குது, அங்கே மதியம் மதியம் ஒரு 3 பேருக்கு சாப்பாடு கேட்குறாங்க, அங்கே போய் அந்த சிவனை இயங்கு கும்பிட்டு அந்த மடத்துக்கு அது அஷ்டோத்திரம் என்ன 1800 இது இல்லை இல்லை சகஸ்திராத்திரம் 1800 அங்கே ஒண்டியே போய் அன்னதானத்துக்கு கொடுத்துருவாங்க, அந்த கோயிலையும் கும்பிடுங்க, நம்ம இது என்னது திருப்பட்டூர் அங்கே போய் கும்பிடுங்கன்னு சொன்னாங்க. ஆ கும்பிட்டு பாருங்க, என்கிட்ட கேட்குறீங்களா சொல்கிறேன், ஏதாச்சும் விதி இருந்தால் அதை வந்து படைச்சிக்கிட்டேன் அந்த ஆண்டவன் அருள் இருந்தா அப்படின்னா. ஆமாம் சரி நாங்கள் போகிறோம், கருங்கால குடி ஓடுறோம், அவங்க அப்பாவும் வர்றாரு, அவரோட தம்பி என்னோட நிலம்பு வர்றான், 3 பேரும் போகிறான், போய் எல்லாம் சாமியை உள்ளார கும்பிட்டு பக்கத்தில் மடம் அங்கே பல இடங்கள்லேருந்து அரிசி பொறு போகிறது, நம்ம வள்ளல் பரணம் மரம் மரமாகனா மணி மத்தியானம் 12:00 to 1:00 ஒரு 100 பேருக்கு சாப்பாடு ஆட்டு மேய்க்கிறவங்க, அது ஒரு கிராமம், நாங்கள் போய் அங்கே சாமி கும்பிட்டு எப்பா அவருக்கு 1100 ரூபா கொடுங்குறேன் அப்பன்னு சொல்கிறான். சித்தவனை பார்த்து ஏண்டா நீ எடுத்துக்கிறது நான் எடுத்துக்கிறேன் பார்த்தா பணமே இல்லை,
ஏன் கட்டி ரொம்ப கம்மியா இருக்கு அப்ப மூணு பேத்தையும் கூட்டா திருச்சி வரதா பண்ண வந்துற அங்க வந்து 1000 கொடுக்க முடியல 500 கொடுக்க பணம் இல்ல அதாவது அவங்களுக்கு ஒரு சாபத்துல இருந்து நிதி அவர் கூட வழி இல்லங்க இருந்தா கூட ஆமா அப்ப வரான் அப்ப அவங்க ரெண்டு பேத்துக்குமே அந்த நேரம் பணம் தட்டு போட்டு நான் அதையும் எடுத்து போல அத கூட்டினா மொத்தமே ஒரு 300 திருச்சி தரலாம் 1000 எல்லா வரமும் தெரியும் அப்ப 800 ரூபான்ட்டு தம்பி வந்துட்டான் தம்பிட்ட எப்படி போனது அப்ப வந்துட்டான் அது அந்த பார்த்தா இல்ல ஆமா பொண்ணோட விதி வந்து இவங்க கண்ண எல்லாத்தையும் மறைச்சிடு மறைச்சிடு அப்ப அந்த அந்த ஆசிரமத்துல ஒரு பெண் ஆண் இருக்கா அவங்க தான் சமைச்சு போட்டுட்டு இருக்காங்க சொல்றாங்க தீ குளிச்சு நீ சொல்ற மெத்தல்ல பெண் மாதிரி யாரும் பழைக்க மாட்டாங்க இந்த தானம் இங்க நாங்க சொல்றோம் ஊர்ல போய் உங்களுக்கு இதுல அஞ்சுறோம் நம்புங்க அந்த மாதிரி சொல்லிச்சு அந்த மாதிரி சமையல் ஆகி போட்டு நிர்வாகம் பாக்குறது இதெல்லாம் வேலைக்காசாங்க இப்போ இப்போ தெரிஞ்சுக்கிட்டான் வேஸ்டா வந்து அலையாதீங்க நீங்க போங்க நாங்க அப்புறம் இங்க போனோம் இங்க திருப்பட்டு போனோம் போனா அங்க மத்தியானம் 12 மணி கதை சாத்திருச்சு நடை சாத்திருச்சு அப்புறம் போன வந்துட்டான் அப்புறம் மறுநாளே அந்த பொண்ணு ரொம்ப இறந்ததை பார்த்து ரொம்ப மனசு உண்டு என்னடா விதி இப்படி இருக்கு இப்பெல்லாம் இருக்கு அதனால மக்கள் யோசிச்சு ரொம்ப கவனமா இது ஆமா எந்த ஜென்மத்தில் எங்கே செஞ்சது எப்போ வந்து நிற்கிறது நிற்கிது பாருங்க இப்படி நிறையா இருக்குது அதை இன்னொரு முறை நம்ம பார்ப்போம் அதனால் அதுக்கு ஐயாட்ட வந்து இடைக்கடை தானம் பண்ண சொல்லிச்சு இதுக்கு இதுக்கு சொல்லிச்சு இன்னைக்கு கூட அதுலேருந்து ஒருத்தர் கொடுத்துட்ருக்காரு அதனால் இறை வழிபாடும் தேவை அதை விட அன்னதானம் பண்ணி மிக மிக தேவை அவசியம் அதனால் ஐயா பேரும் ஆறுமுக அரங்கமாத சார் யார் அவர் முருகப்பெருமா என் பேர் பாலசுப்ரமணியன் நானும் முருகப்பெருமா எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அரங்க டிவிக்கு மிக மிக நன்றி அடுத்த முறை வாய்ப்பு கொடுங்க இன்னும் அதிசயமான நிறைய அனுபவங்கள் நான் சொல்கிறேன் ஆமாம் அவர் ஐயா ஐயா பேச வேண்டாம் எங்களை மாதிரி அவரோட கொள்கை சேர விட்டால் உண்மையை நாங்கள் வந்து நச்சுன்னு சொல்லுவோம் உண்மையாக சொல்லுவோம் அதாவது அரங்கரோட தொடர்கள் போல தான் உலக பெருமாட்டமே நடக்கும் கண்டிப்பாக அதனால் உங்களோட பெரும்பங்கம் இதில் இருக்கு நிறையா நான் வந்து அந்த ஜோயர் நான் நிறைய பேர்த்து கூட்டி போயிருக்கேன் சரி நாடிலா சரி அதுக்கெல்லாம் காரணம் ஐயா தான் அதுதான் இன்னைக்கு ஐயா பார்க்க வந்தேன் என்னோட ஹார்ட் சர்ஜனில் ஐயா எப்படி உதவி பண்ணாங்கிறத அடுத்த முறை சொல்கிறேன் வாய்ப்புக்கு ரொம்ப நாங்களும் அவரோட காட்சி ஆமாம் வாங்க இது நேரம் ஒரு அவருடைய பொன்னான நேரத்தை நமக்கு பகிர்ந்து கொண்டமைக்கு திரு பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு அரங்க டிவியின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா தம்பி என்னோட பொன்னான நான் சொன்னார் இல்லை 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 அரங்க டிவியோட பொன்னான நேரத்தை இடம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் எல்லோரும் இன்புற்று இருக்கவே அல்லாமல் வேற ஒன்று மாதிரியின் பராபரமே நன்றி வணக்கம்